ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் பெஜோ ஃபேமிலி சேனல்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி தயிர் வடை தான் செய்யலாம்னு நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி தயிர் வடை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாமா? இந்த தயிர் வடை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருக்குமே பிடிக்கும். வெறும் வடை மட்டும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அதை ரொம்ப விரும்பி சாப்பிடாதுங்க, பெரியவங்க வேணால் சாப்பிடுவாங்க. இது இந்த மாதிரி நான் இப்போ தயிர் வடை செய்கிறது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க போய் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் மாவு வந்து இட்லிக்கு தாங்க அரைச்சிருக்கேன். அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் உளுந்த மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாவில் வந்து நம்ம இட்லிக்குனால நான் தண்ணியாக தான் அரைச்சிருக்கிறதுனால 3 ஸ்பூனு இல்லை 4 ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க. நான் இது வந்து நான் 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஜீரகப்பொடியும் மிளகும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அலசிக்கோங்க. இஞ்சியை வந்து நல்லா துருவிக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கிறேன், 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கையால், இப்போ பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கையால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வடை சாஃப்டாக கொடுக்கும். இப்போ நல்லா நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு தண்ணி வச்சுருக்கிறேன் பாத்திரத்தில். இப்போ உங்களுக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ, இது சின்ன சின்ன வடையாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வடை வந்து கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக நான் மாற்றி மாற்றி செஞ்சுருக்கிறேன். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து காரப்பூந்தி, சால்ட்டு, ஓமப்பொடி, டொமேட்டோ சாஸ், இது வந்து ஷாட் மசாலா தூள், வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சுகர் சேர்த்து வச்சுருக்கேன். பெப்பர் வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். தயிர் இருக்குது, வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வடை எடுத்துக்கோங்க, 1 வடை 2 வடை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். என் பையனுக்குனால நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். 1 வடையில் 2 வடை காராப்பூந்தி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதெல்லாம் வெங்காயம் இதுக்கெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் போட்டுக்கணும், ஏன்னா மிச்சது காராப்பூந்து எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். நம்ம தயிருக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும்தான் உப்பு இருக்காது, அதனால கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறோங்க. இப்போ தயிர் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. தயிரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் தயிர் வந்து என் பையனுக்குனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அவனுக்கு தயிர் சாப்பிட்டா அவன் கோல்ட் ஆயிருங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. மறுபடிக்கும் காராப்பூந்தி சேர்த்துக்கோங்க. மிச்சர் சேர்த்துக்கோங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், சாட் மசாலா பவுடர். அது நீங்கள் 1 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாக்க, இதில் வந்து முக்கியமான பொருளே இது தான். இதை சேர்த்துக்கிட்டிங்கனாக்க உண்மையான டேஸ்டே கிடைக்கும் நமக்கு. இது வந்து பெப்பர் பவுடர் காரத்துக்கு. டொமேட்டோ சாஸுங்க. இது இனிப்பு நிறைய, எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஊற்றிக்கோங்க. இனிப்பும் புளிப்பும் சேர்ந்தது இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொத்தமல்லி, வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கேரட்டு அவ்வளோதாங்க. நம்மளுக்கு அருமையான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. 1 வடை 2 வடை இல்லை, எனக்கு 4 வடை 5 வடை கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், அருமையான நம்மளுக்கு தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு 1 வடை மிச்சரு அந்த காராப்பூந்தி இது எல்லாம் சேர்த்தா வயிறு நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடியாக நிறைஞ்சிரும்.
இது நம்மளுக்கு மனசும் திருப்தியாக இருக்கும். இது போல் வீட்டில் செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுங்க.